ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பார்க்க போகிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1916 பாபா இருந்த காலத்தில் பாபாவே சொல்லி கட்டப்பட்ட ஒரு பாபா கோவிலுங்க. இந்த கோவில் தான் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாபா டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பியூபூரி. பியூபூரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம், ரைகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஷவ் பிரதான் அப்படின்றவர் இருக்காருங்க. அவர் வந்து ஒரு பாபா பக்தர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சொந்த வீடு, அது மட்டும் இல்லாமல் சொந்த ஒரு ஃபார்மிங் லேண்ட் இதெல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஷவ் பிரதான் வந்து பார்த்திங்கன்னா பில் கலெக்டராக இருக்கார். இங்கே இருக்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒரு ஃபினான்சியரில், ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு பில் கலெக்டராக இருக்கார். இந்த வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரச மரம், ஆல மரம், அத்தி மரம், தென்னை மரம், இப்படி நிறைய மரங்கள் இருக்குது, வேப்ப மரம், இதெல்லாமே இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஆத்மாக்கள், நல்ல தெய்வ சக்தி உள்ள ஒரு மரங்கள். நம்ம எல்லாம் ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருமே வந்து வேப்ப மரம், அரச மரம், அத்தி மரம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான மரமாக நம்ம பார்ப்போம். அப்படி இந்த கோவில் எப்படி உருவாச்சு, இந்த கோவில் வந்து எப்படி பாபா கட்ட சொன்னார் அப்படின்ற ஒரு கதையை நான் இந்த இடத்துல சொல்கிறேங்க. கேஷவ் பிரதான், கேஷவ் ராவ் பிரதான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படம் வந்து இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது, நம்ம இப்போ காட்டலாம். ஆனால் இந்த கேஷவ் ராவ் பிரதான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு பாபா பக்தர் கிடையாது. ஆரம்ப காலத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞானிகள், மகான்கள் எல்லாம் இவருக்கு பிடிக்காது, நம்ப மாட்டார். இவருடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா பாபா பக்தர். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, வாப்பா ஷீர்டி போவோம், ஷீர்டியில் தான் பாபா இருக்கார், குடும்பத்தோடு நம்மளாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவர் வந்து, அடலாம் நான்லாம் வரமாட்டேன்ப்பா, அப்படிலாம் ஃபக்கீரெல்லாம் நான் பார்த்து தலை குனிஞ்செல்லாம் நிற்க மாட்டேன் இப்படிலாம் சொல்கிறார் பிரதான். ஆனால் ரெண்டு குடும்பத்தாரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால பிரதான் வந்து ஒரு கண்டிஷன் சொல்லுவார். என்ன கண்டிஷன்னா, நான் வாரேன் உங்கள் கூட ஷீர்டிக்கு, ஆனால் அங்கே வந்து அந்த ஃபக்கீரை பார்த்து தலை குனிய மாட்டேன், அந்த ஃபக்கீரோட காலை கழுவி அந்த தண்ணியெல்லாம் பாத தீர்த்தமாக நான் குடிக்க மாட்டேன், ஓகேவான்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஷீர்டிக்கு வராரு. துவாரகமாயில் ஒரு கார்னரில் ஓரமாக உட்காந்துக்கிறாரு. துவாரகமாயில் இந்த ரெண்டு குடும்பமும் இருக்காங்க, இவரோட ஃப்ரெண்டு குடும்பமும் எல்லோரும் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா துவாரகமாயில் ஓரமாக உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா பாபா பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க பாபாவை பார்த்துட்டு. அப்புறம் பாபா வந்து இவரோட ஃப்ரெண்டை பார்த்து அந்த ராஸ்கலை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா பிரதான் ரொம்ப பயந்து போய் பாபா கிட்டே போகிறாரு. நீ என்ன என்னை நம்ப மாட்டியா, எங்களெல்லாம் யாரையும் நம்ப மாட்டியா, நீ எங்கள் பாதம் தீர்த்தலாம் குடிக்க மாட்டியா அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இவர் பயந்து போயிடுறாரு. பாபா இவர் என்ன நினைக்கிறாரோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையுமே பாபா வந்து டக்கு டக்குன்னு சொல்கிறாரு. இதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இவர் வந்து ஒரு ஃபினான்சியலில் ஒரு வந்து பில் கலெக்டராக இருக்காருன்னு. இவர் தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் கேஷவ் பிரதான். இவர் வந்து ஒரு பில் கலெக்டராக இருக்கிறதுனால நிறைய பணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மக்கள்கிட்ட வாங்கின ஃபினான்ஸ் மூலமாக அவங்க வாங்கின பணத்தெல்லாம் அவர் வந்து பில் கலெக்ட் பண்ணி அது எல்லாமே ரெண்டு பையில் வச்சுருக்காரு. பாக்கெட் நிறைய பணம், ரெண்டு பாக்கெட் நிறையா. பாபா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட்டில் இருக்க பணத்தை ஃபுல்லாக கொடு அப்படின்னு பாபா சொல்கிறார். அதே போல் கேஷவ் பிரதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னு தெரியாமல் எல்லா பணத்தையும் பாபாவுக்கு கொடுத்துட்றாரு. இப்போது ரிட்டர்ன் போகிற கூட அவருக்கு காசு இல்லை, இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. அப்போ அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்காரு. அங்கே எதிர்பார்க்காத ஒரு பாபா பக்தர் வந்து பார்த்திங்கன்னா, வாங்க உங்களுக்கு நான் வந்து நீங்கள் ரிட்டன் உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து நான் வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிரதான் என்ன செய்கிறாருன்னா, உங்களுடைய அட்ரஸ் கொடுங்க, உங்கள் பேரை சொல்லுங்கள், நான் ஊருக்கு போயிட்டு மணி ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதே போல் எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுறாரு, ஊருக்கும் போயிடுறாரு. ஊருக்கு போனோடனே பிரதான் வந்து பார்த்திங்கன்னா மணி ஆர்டர் பண்ணுறாரு. அந்த மணி ஆர்டர் பணம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்துடுது. திரும்ப வந்தோடனே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீங்கள் கொடுத்த அட்ரஸில் அப்படி ஒரு ஆள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப மிரண்டு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இவர் பில் கலெக்டர், பாபா வந்து இவருடைய பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு நீ சீரடி விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டாரு.
இப்போது அந்த ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து இவரை கூப்பிட்றாங்க. அவர் அங்கே போகிறாரு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்ட போகிறாரு. அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் இருக்கிற மேனேஜர் வந்து அவரை வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. பரவாயில்ல பிரதான், நீ வாங்கின எல்லா பணத்தையும் வந்து மேலே ஹெட் ஆஃபீஸில் வந்து நீ எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்ட, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் வந்து ரொம்ப ஒரு ஆர்டன் பாபா டிவோட்டி ஆகிட்டார். இவர் அடிக்கடி ஷிர்டி போகிறார். இந்த ஊரில் பிவுபூரியிலேருந்து அடிக்கடி ஷிர்டியை போய் பாபா கிட்ட பக்தினால் பாபா வந்து என்ன செய்கிறாருனா, பாபா நீங்கள் ஷிர்டி வாங்க, ஷிர்டிலேயே இருக்கீங்க, ஏன் உங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரோம் பாபா, நீங்கள் எங்கள் கூட எங்கள் ஊருக்கு வாங்க, உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன், எங்கள் பிவுபூரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பிரதான் வந்து பாபாவை அன்பால் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார். எப்போ இங்கேருந்து கிளம்புனாலும் ஷிர்டிக்கு போனாலும் பாபாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார். பாபா வாங்க, பாபா வாங்க, பாபான்னு சொல்லி கூப்பிட்றாரு. பாபாவும் ஒரு ஸ்டேஜில் நான் உன் கூட வாரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. வந்ததுக்கு வாரேன்னு சொன்னதுக்கு பிறகு பாபா வரலை. ஆனால் மறுபடியும் இவர் வந்து பிவுபூரியிலேருந்து ஷிர்டி போகிறாரு. பாபா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே நீங்கள் வந்து என் கூட வந்துடுறேன்ட்டு, ஏன் வரமாட்டேங்கிறீங்க வரமாட்டேங்கிறீங்கன்னு பிரதான் கேட்குறாரு. அதுக்கடுத்து பாபா என்ன செய்கிறாருனா அவர் கையால் பிராஸ் ரிலீஃப் ஃபோட்டோவை கொடுக்குறார். அவருடைய திருவுருவ படத்தோடைய ஒரு பிராஸ் ரிலீஃப் படம், அந்த படத்தை வந்து பாபா கொடுக்குறாரு. இந்த படத்தை வச்சு நீ வந்து உன் வீட்டில் வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் நீ ஷீழி வராத அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த படம் தான் இப்போ நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கள, அந்த படம் தான் பாபா அவர் கையால் கொடுத்த படம் கேஷவ் பிரதானுக்கு. அவர் திரும்பவும் ஷீரடிக்கு போகிறாரு. அப்போ பாபா சொல்கிறார், உன்னை தான் நான் ஷீடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, நீ ஏன் ஷீடி வர, உன் வீட்டுக்கிட்ட என்னுடைய கோவில் கட்டு, அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆரத்தியும் நடத்து, எல்லா ஃபங்க்ஷனும் நடத்து அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது அவர் இந்த கோவிலை கட்டுறாரு, நம்மளுடைய கேஷவ் பிரதான். இந்த கோவிலில் இருக்கிற இந்த படம் பிராஸ் ரிலீஃப் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பாபா 1916 அவர் கையால் பிரதானுக்கு கொடுத்த படம் தான் இந்த படம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பாபா அவர் கையால் கொடுத்த படம். இந்த படம் கொடுத்து இங்கே வந்து கோவில் கட்டிடுறாங்க. இங்கே பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் கீர்த்தன் பஜன் அடிக்கடி வராங்க. ப்ளஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா பாபா முன்னாடி நைவேத்தியம் வச்சு எடுத்து பாபாவோட பேரை சொல்லி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாபா அடிக்கடி அவர் வந்திருக்கார். எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் இரவு வந்து பாபா வந்து இந்த கோவிலுக்குள்ளே வந்திருக்கார். பாபாவுக்கு கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு 1917 வந்திருக்கார். அதை வந்து இந்த குடும்பம் பார்க்குறாங்க. அவர் உள்ளே போனவர் வந்து பார்த்திங்கன்னா கதவை பூட்டிட்டு நைட்டு 3 மணிக்கு அதிகாலை 3 மணிக்கு தான் அவர் வெளியே போகிறார். இதெல்லாம் கேஷவ பிரதான் குடும்பம் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க துளசி மாடம் பார்த்திங்களா, அந்த துளசி மாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாபா ஒரு முறை அவரே வந்து நின்று நம்மளுடைய கேஷவ பிரதானுடைய தோள்பட்டையை தட்டியிருக்காரு. நீ ஏன் வருத்தப்படுற, உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி, அதான் நான் இருக்கேன்ல கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா இந்த இடத்த வந்து யாரும் மிதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் அங்கே வந்து ஒரு துளசி பிருந்தாவனம் வந்து வைக்கிறார். அதை தான் நீங்கள் வந்து வீடியோவில் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்ததுக்கு பிறகு 1939 கேஷவ பிரதான் இறக்குறாரு. அவர் இறந்ததுக்கு பிறகு இந்த கோவிலை வந்து இன்னும் ரெனோவேட் பண்ணி நல்லா வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் எந்த விஷயமும் பண்ண முடியல. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போது பாபா வந்து ஒருத்தவரோட கனவுல போய் என்னுடைய துணியே இல்லை, என் துணி இல்லாத இந்த இடம் எப்படி என்னுடைய ஷீர்டியாக இருக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. அந்த துணியையும் நீங்கள் முன்னாடி இப்போ வீடியோவில் பார்த்தீங்க. அப்புறம் கேஷவ பிரதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரை சுற்றி நிறைய அமானுஷ்யங்கள் இந்த வழியாக போய்கிட்டு இருக்கும். அப்போ யார் இந்த வழியாக கிராஸ் பண்ணாலும் அவங்க சரியாக அவங்க வீட்டுக்கு போக முடியாது. அப்போ கேஷவ பிரதான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லைட் லேம்ப் போல் வாங்கி அவர் வெளியே வைக்கிறாரு. வெளியே வச்சது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இப்போ ஈஸியாக நடந்து போனாங்க அந்த காலத்தில். இது மூலமாக பாபா என்ன செய்கிறாருன்னா அந்த அமானுஷ்யங்களுக்கு வந்து அவர் வந்து சத்கதி கொடுக்கிறாரு. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில். நம்மளுடைய ஹேமத் பந்தோடைய பேரன் தேவ் பாபா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா கட்ட விரலில் பால் குடித்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்திருக்காரு, பாராயணம் பண்ணியிருக்காரு. அவர் பாராயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பாபாவை பார்த்துருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் என்னால் எல்லாமே சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.